துரைமுருகனுடைய அரசியல் அந்திம காலம் மிக கடுமையா இருக்கும். துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவரு இன்னொரு ஆண் சசிகலா. உண்ணாவிரத பந்தலுக்கு சீமான் தும்பிகளை அனுப்பி ஆதரவு கொடுத்திருக்காரு. விக்கிரவாண்டியில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஈழத்தமிழர் அந்த முகாமை பத்தி பேசும்போது அதுக்கு வந்து மூத்த அமைச்சர் துரைமுருகன் வந்து ஒரு சிறை இது வந்து சொல்றார், எல்லாமே வந்து சிறைச்சாலைக்கு போறோம், ரோல் கால் பண்ணா நிக்க தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போது இவர் வருத்தத்தோட பதிவு பண்றார். ஒரு மூத்த அமைச்சர், இந்த சட்டமன்றத்துடைய முனைவராக இருக்கக்கூடியவர் வந்து இவர்கிட்ட வந்து இது போல ஒரு பதில வந்து கிண்டலை நான் எதிர்பார்க்கணும்னு எதிர்பார்க்கல, அது ரொம்ப மன வருத்தத்தை வந்து அவர் வந்து பதிவு செய்யறார். இல்ல, துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணலை இப்போ கோடிகள் ஆக்கி கொண்டு இருக்கிறார், ஆற்று மணலை எண்ணிட்டு இருக்கார். இப்போ இவருக்கு இதுதான் கடைசி அரசியல் சட்டசபை, நூறாண்டு காலம் வாழ்வார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த முறையே அவர் வெற்றி பெறல, வெற்றி பெறுவதற்கு போராட வேண்டியிருந்தது. ஏன்னா இந்த தொகுதி மக்களுக்கு உண்மையானவராக இல்லை, கட்சிக்கு உண்மையானவராக இல்லை, தன்னுடைய சமூகத்துக்கும் உண்மையானவராக இல்லை. இத கூடிய விரைவில் கொழுப்பு துரைமுருகன் கண்டிப்பாக இந்த மக்கள் ஒரு நல்ல பாடத்தை கொடுப்பார்கள். துரைமுருகனுடைய அரசியல் அந்திம காலம் மிக கடுமையா இருக்கும். தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் அதை கடைசி வரை நேரிலே பார்க்க முடியாமல் மரணமடைந்தான். அதே போலதான் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னொரு ஆண் சசிகலா. ஆண் சசிகலா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடியோடு பிஜேபி ஒரு இணக்கத்துக்கு வந்திருக்கு. என்ன இணக்கம்னா, விக்கிரவாண்டி தேர்தலில் எடப்பாடி விட்டு கொடுத்ததற்கு பதிலாக பிஜேபி தலைமை சசிகலா, ஓபிஎஸ் தினகரன் மூன்று பேரையும் விட்டு கொடுத்து விட்டது. எதை விட்டு கொடுத்தாரு? விக்கிரவாண்டி விட்டு கொடுத்தாரு எடப்பாடி பாஜக பாமகவுக்கு. அதற்காக பதில சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஐ பிஜேபி விட்டு விட்டது. இதை விட்டு விட்டார், அதை பிடித்து விட்டார். அதுக்கு இடையில வந்து எடப்பாடியை சந்திச்சு சீமான் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, நான் ஒரு பொது வேட்பாளராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு. அவரு உண்ணாவிரத பந்தலுக்கு சீமான் தும்பிகளை அனுப்பி ஆதரவு கொடுத்திருக்காரு. விக்கிரவாண்டியில் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக அது அவருடைய ஆசை, இது இவருடைய தோசை. அதனால அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் அரசியல். விஜயை போல 2 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் தான் 2 வருஷம் காத்திருப்பார், ஆனா மீதி யாரோ 2 மணி நேரம் கூட காத்திருக்க தயாராக இல்லை. நிச்சயமான கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சர் அக்கறையோடு பரிசீலனை செய்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். 2026 தேதிக்குள் அந்த கூட்டணி நீங்க சொன்ன போல வந்து ஒரு செங்கலை வந்து உருவாக கூட எல்லாமே வந்து விட்டேன். அதனால வந்து வேல்முருகன், திருமாவளன், இவரு முஸ்லீம் லீக், இவரு நம்ம ஈஸ்வரன், இவர்களை எல்லோரும் வந்து கட்டி காப்பது வந்து முதல்வருடைய கடமை என்று நீங்க அழுத்தமா வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.